பொருளாதார வைரஸை கட்டுப்படுத்த தகுதியானவர்கள் மத்திய அரசும் இல்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் K.S.Alagiri குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்கள் பேசிய அவர், பாஜகவின் சர்வாதிகார ஆட்சியால் இந்திய அரசின் அற்புதமான அமைப்புகள் எல்லாம் சிதைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமணி மாற்றப்பட்டது முற்றிலும் தவறு என கூறிய K.S.Alagiri, ஒருவரை கீழ்மைப்படுத்துவதற்கு இதைவிட வேறு ஏதும் செய்ய முடியாது என கூறினார். மேலும் நாட்டில் பொருளாதார சுனாமி ஏற்பட்டுள்ளதாக பேசிய அவர், பொருளாதார வைரஸை எப்படி கட்டுப்படுத்த தகுதியான நபர்கள் மத்திய அரசிடம் இல்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், முதல்வரின் வெளிநாட்டு பயணமானது பெரிய வெற்றியை ஈற்றிருப்பதாக தனக்கு தெரியவில்லை என கூறினார். எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு பொருளாதார சுனாமி ஒன்று இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இதனை எப்படி ஈடுகட்டுவது, இதனை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தகுதியான நபர்கள் மத்திய அரசாங்கத்தில் இல்லை. எப்படி சீனாவினுடைய துயரம் மஞ்சள் நதியோ, அதே போல இந்தியாவினுடைய துயரம் பாரதிய ஜனதா ஆட்சியாகும். ஒருவரை கீழ்மைப்படுத்துவதற்கு இதைவிட வேறு எதையும் செய்ய முடியாது. எனவே அந்த காரியத்தை கொலிஜியம் செய்திருக்கிற காரணத்தினால்தான் தன்மானம் உள்ள பேராண்மை மிக்க அந்த நீதிபதி ஒரு வாரத்தை கூட அவங்க பேசல, தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்.